வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா கடன் கேட்ட கிரண் படுக்கைக்கு அழைத்த நண்பர் இவ்வளவு கொடுமை நடந்திருக்கிறதா நடிகை கிரேன் பார்த்தீங்கன்னா இப்போது இணையதளத்தில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டி இணையதளத்தில் வைரல் ஆகிட்டு வருது வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் சுமமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஜெமினி படத்தின் மூலம் அறிமுகமான கிரேன் கமலஹாசனுடன் அன்பே சிவம் அஜித்துடன் வில்லன் உள்ளிட்ட ஏராளமான திரைப்படங்களில் நடித்தாங்க கண்டிப்பாக பெரிய ரவுண்டு வருவாங்க என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவருக்கான பட வாய்ப்புகள் சட்டென்று குறைய ஆரம்பித்து விட்டது ஒரு காலகட்டத்தில் ஆளை காணாமல் போயிட்டாங்க இதை எடுத்து ஆம்பளை உள்ளிட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடித்தாங்க இந்த சூழல்தான் அவரை பற்றி ஒரு தகவல்கள் பரவி வருகிறது வட மாநிலத்தில் ஹோலிவுட்டுக்கு வந்த நடிகை தான் கிரேன் ரத்தேட்டா பாலிவுட்டில் ஒரு சில திரைப்படங்களில் நடித்து தமிழில் ஜெமினி படத்தின் மூலம் அறிமுகமானாங்க சரண் இயக்கத்தில் விக்ரம் கதாநாயகாக நடித்த அந்த படம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளியானது சரண் இயக்கி அந்த படத்தை ஏவிஎம் நிறுவனம் தயார் ஏவிஎம் தயாரிப்பில் சில வருடங்கள் படங்கள் எதுவுமே வராமல் இருந்த சூழல்ல ஜெமினி திரைப்படம் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வெளியானது பக்கா ஆக்ஷன் கமர்ஷியல் படமாக உருவான ஜெமினி அதிரி புதிரி ஹிட்டடித்தது முதல் படமே ஹிட்டானதால் ஆனதால் அறிமுகமாயிருந்த கிரேனுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பித்தது அதனை சரியாக பயன்படுத்தி கொண்டார் இருந்தாலும் கிரேன் ஒரு கிளாமர் ஹீரோன் என்ற முத்திரை மட்டுமே அவரை விட்டு விலகாமல் இருந்தது அதை மாற்றுவதற்கு ஒரு படத்துக்காக காத்திருந்தாங்க கிரேன் அவங்க அப்படிப்பட்ட சூழலில் தான் சி இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் உருவான அன்பே சிவம் திரைப்படத்தில் இன்றுவரை கிளாஸ் படமாக அன்பே சிவம் கொண்டாடப்படுகிறது அந்த படத்தில் கிரேன் கமிட்டானதும் அந்த காலகட்டத்தில் பலருமே ஆச்சரியப்பட்டாங்க ஆனால் நீங்கள் எல்லோருமே ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே என்பது போல தனது நடிப்பில் அதகலம் செய்திருந்தாங்க கிரேன் அவங்க தொடர்ந்து அஜித்துடன் வில்லன் பிரசாந்துடன் மின்னர் படங்களை நடித்து அவருக்கு மார்க்கெட் சட்டன்னு சரிந்தது மார்க்கெட் சரிந்ததை அடுத்து ஒரு சில திரைப்படங்களில் நடித்தவங்க விஜயனுடன் திருமலையில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினாங்க முழுவதுமாக ஒதுங்கியிருந்தவங்க சுந்தர் சீன் ஆம்பல படத்தில் நடித்தாங்க இப்போது எந்த பட வாய்ப்பும் இல்லாமல் இருக்காங்க அவங்க அப்போ ஒன்றை உருவாக்கி ஒன்றரை உருவாக்கி அதன் மூலம் பணம் சம்பாதித்து வர்றாங்க அந்த ஆப் ஒரு விவகாரமான ஆப்பம் என்றாலும் பலராலும் சொல்லப்படுகிறது அதில் குறிப்பிட்ட விஷயங்கள் அவர் பணம் வசூலிப்பது ஒரு தகவல் ஓடியது இந்த சூழலில் கிரேன் பற்றி ஒரு விஷயம் பேசப்படுகிறது அதாவது பட வாய்ப்பு எதுவும் இல்லாத சூழலில் கொரோனா காலகட்டத்தில் கிரேனிடம் ஒரு ரூபாய் கூட பணம் இல்லையா இதன் காரணமாக தனது நண்பர் குழுவில் பணம் கொஞ்சம் கடனாக கேட்டாங்களா உடனே அதிலிருந்து சிலர் நாங்கள் பணம் தருகிறோம் பதிலுக்கு என்ன தருவா என்று கேட்டாங்களா அதற்கு கிரேன் பணத்தை திருப்பி தருவேன் என்று கூறியதற்கு அவர்கள் எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம் வேறு தருவாயா என்று சுற்றி வளர்த்து படுக்கைக்கு அழைத்தாங்களாம் அப்போது நண்பர்கள் இப்படி இருக்காங்களே என்று மனம் அவங்க அது மட்டுமின்றி அவங்க ரொம்பவே மதிப்பு வைத்திருந்த இரண்டு பெரியவர்களும் அதே போல் நடந்து கொண்டாங்களாம் அப்போ தான் இங்கே யாருமே உண்மை இல்லை என்று நினைத்தாங்களாம் கிரேன்னவங்க இதனை பத்திரிக்கையாளர் செய்யால் பாலு ஒரு வீடியோவில் தெரிவித்திருக்காரு இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நினைக்கல உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பாதி விடுங்க நன்றி